வணக்கம். நம்மளுடைய எமிஸ் தளத்தில் 6 முதல் 12 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஐடி விவரங்கள், அதாவது அவர்களுடைய கற்றல் வளங்கள், அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கற்றலுக்கான வளங்கள், உதாரணமாக டிவி இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், டெஸ்க்டாப் இருக்கலாம், அதேமாதிரி மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம், இந்த மாதிரி கற்றல் வளங்கள் இருக்கலாம் இல்லைங்களா, அது என்னென்ன அவங்கவுங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை எமிஸ் தளத்தில் அந்த மாணவர்களுடைய விவரங்களில் நம்ம குறிப்பிட வேண்டி இருக்குது சரிங்களா. அதை வந்து எப்படி நம்ம போய் அந்த தளத்தில் இந்த விவரங்களை குறிப்பிடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கூகுள் குரோமுக்கு நம்ம போய்க்கிறோம். அதில் சர்ச் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் ஜிஓஎன் போட்டுக்கிறோம். போட்டவுடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம பள்ளியினுடைய டைஸ் கோடும் பாஸ்வேர்டும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், லாகின் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்தவுடனே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் 3 கோட் இருக்கு இல்லைங்களா, புள்ளி, அதை டச் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆனவுடனே என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் பாருங்கள் நிறைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மரி அப்படிங்கிறதுக்கு கீழே ஐடி ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி விவரங்கள் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இந்த மாதிரியான விவரங்கள் வர ஆரம்பிச்சிடும். இதில் தான் நம்ம இந்த விவரங்களை வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் முதல்ல என்ன கேட்டிருக்கு, செலக்ட் கிளாஸ், அந்த மாணவன் எந்த வகுப்பு, பாருங்கள் 6 லிருந்து 12 வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்மளது மிடில் ஸ்கூல்ன்றதுனால 8th வரைக்கும் காமிக்குது, உங்களது ஹை ஸ்கூல்னால் 10th வரைக்கும் காட்டும், அதேமாரி ஹையர் செகண்டரி அப்படின்னா 12th வரைக்கும் காட்டும் சரிங்களா. ஸோ இப்போ உதாரணமாக ஒரு 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் செக்ஷன், அந்த மாணவன் எந்த செக்ஷன், ஏவா பியா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மாணவர்களுடைய விவரங்கள் அதில் நமக்கு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ண சொல்லுது இல்லைங்களா, இந்த ஸ்டூடெண்ட்னுடைய நேமை நம்ம செலக்ட் பண்ணுறோம். பாருங்கள் உதாரணமாக போபதிராஜா எம் அப்படிங்கிற மாணவனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அடுத்ததாக பாருங்கள் டூ யூ ஹேவ்ங்க பாருங்கள் கீழே கேட்டிருக்கு, டூ யூ ஹேவ் எனி ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி ஆர் அதர் மல்டிமீடியா டிவைசஸ் இன் யுவர் ஹோம் சரிங்களா. பாருங்கள் என்னென்ன கேட்குது, இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்குது. எது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அல்லது அதர் வேறு இது அல்லாத வேறு கற்பித்தலுக்கான வேறு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன குறிப்பிடணுங்க பாருங்கள், எஸ் நோன்னு 2 கொடுத்துருக்கீங்களா, எஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறீங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். சரி, கொடுத்தோடனே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற அடுத்து கீழே பாருங்கள், லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, டெஸ்க்டாப் இருக்கா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, டெலிவிஷன் இருக்கா. இப்போ எது இருக்கோ அதை மட்டும் எஸ் கொடுத்துக்கலாம். உதாரணமாக டெலிவிஷன் மட்டும்தான் இந்த மாணவனுடைய வீட்டில் இருக்குது, எஸ் கொடுத்தாச்சு. அப்போ மற்றது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ நோ நோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே பாருங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில வீட்டில் அவங்க அக்காவோ அல்லது அண்ணனோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், லேப்டாப் வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா, அரசு நம்ம கொடுக்கக்கூடிய லேப்டாப் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் லேப்டாப் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கங்க. அதுக்கு அவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதில் என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஒரு சில டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்குங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மாட்டையோ அல்லது அவங்க ஃபேமிலியில் அண்ணனோ அக்காவோ யார் வச்சுருந்தாலும் சரி, அவங்க ஹோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கா அப்படிங்கிறதான், அதை பயன்படுத்த முடியக்கூடிய இருக்குது அப்படின்னா அதை எஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இல்லை சார் இவங்களுக்கு எதுவுமே இல்லை, டிவி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்றதுக்கு எல்லாமே நோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே இங்கே பாருங்கள் இந்த கார்னரில் சேவ் அப்படின்னு கேட்குறீங்களா, சேவ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா. இப்போ நான் பாருங்கள் ப்ரொஃபைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, அவ்வளோதான் இது நமக்கு முடிஞ்சது சரிங்களா. இதே போல் தான் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ மேலே அடுத்தது வேறு ஒரு மாணவன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு மாணவனுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம எஸ் ஆர் நோங்கிறத கொடுத்து நம்ம இதை பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது அடுத்த மாணவனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு மாணவன் பேரையும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான விவரங்களை நம்ம கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம இப்போ பள்ளியில் நம்ம வாங்கி வச்சுருந்துருப்போம்
சரிங்களா, ஒவ்வொரு மாணவனுடைய வீட்லேயும் வந்திருக்கலாம். இந்த வருஷம் அட்மிஷன் ஆகக்கூடிய மாணவர்கள் அல்லது வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தந்தால் போல் நம்ம இந்த பதிவுகளை நம்ம மேற்கொள்ளலாம், சரிங்களா. ஸோ இது ரொம்ப எளிமையான விஷயம்தான், மிக சிறப்பாக இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம், சரிங்களா. நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.